உலகமெங்கும் வாழும் பாலம் டிவி ரசிக பெருமக்களுக்கு முத்ராவின் இதயம் கனிந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மொத்தமாய் வளர்ப்பதில் முத்ரா எப்பொழுதும் தனி முத்திரை பதித்து முன்னணியில் இருக்கிறது. இல்லங்களில் அமர்ந்தபடியே இணையதளம் மூலமாக இசை நிகழ்வுகளையும் நாடகங்களையும் முத்ரா உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரையில் சுமார் 230 நாடகங்களை முத்ரா நடத்தியுள்ளது. அந்த 230 நாடகங்களில் 105 மிகச்சிறந்த நாடகங்களை, நல்ல கருத்துள்ள நாடகங்களை ஆவணப்படுத்தியுள்ளது என்பதை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த 105 நாடகங்களில் 2 முறை 2 வருடங்கள் தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே வகையில் 3வது முறையாக தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை பாலம் டிவி மூலமாக முத்ரா உங்களுக்கு வழங்கப் போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு இந்த 10 நாடகங்களும் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது. நாடகங்களை நேரில் கண்டு ரசிப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் உங்கள் முத்ரா, உங்கள் பாலம் டிவி மூலமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தேடி வந்து இந்த நாடகங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகும் 10 நாடகங்களும் 10 வெவ்வேறு குழுக்கள், 10 வெவ்வேறு கதாசிரியர்களின் படைப்பிலே உருவாகிறது என்பதையும் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கிறோம். இந்த நாடகங்களை நீங்கள் பாலம் டிவியில் மட்டுமல்ல, முத்ரா பாஸ்கர் யூடியூப் சேனலிலும் கண்டு கழிக்கலாம் என்பதை பதிவு செய்கிறோம். யூ கேன் வாட்ச் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ஃப்ரம் www.palamtv.com, ஃப்ரம் ஐஃபோன் ஆர் ஐபேட் அட் www.palamtv.com/iphone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். நல்ல கலைகளை வளர்ப்போம், நாடகங்களை ரசிப்போம். முத்ரா வழங்கும் பாலம் டிவியின் தசாரத்தினங்கள் நாடகங்களின் வரிசையில் இதுவரையில் நீங்கள் நவரத்தினங்களாக 9 நாடகங்களை கண்டு ரசித்திருக்கிறீர்கள். நிறைவு நாடகமாக பிஎம்ஜி மௌரிய பிரியா வழங்கும் என்ன கவி பாடினாலும், எழுதி இயக்கியவர் பி. முத்துக்குமரன். என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா. கோபி, கோபி, போய் சபால அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து என்னோட அம்மா அப்பாவையும் குருவையும் மனசுல நினைச்சுக்கிட்டு கரெக்டா
என்னோட ஸ்ருதி சேர்ந்து வர்ணம் பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். நான் வரேன், நான் வரேன், ஓகே, நான் வரேன்மா. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சபாவுக்கு ஒரு முக்கியமான நாள். நம்ம மலைக்கோட்டை மகாதேவன் சார் கிட்ட ரொம்ப நாளாக கச்சேரிக்கு டேட்ஸ் கேட்டுட்டே இருக்கோம். அது இன்னைக்கு தான் அமைஞ்சுது. இன்னைக்கு உபன்யாசம் பண்ண வேண்டியவருக்கு ஒரு சின்ன அசௌரியம், அவரால் வர முடியல. சார்கிட்ட லாஸ்ட் மினிட்ல ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட எஸ்டேட் பண்ணாம ஃப்ரீயா தானே இருக்கேன், உடனே வந்துடுறேன்னு சட்டுன்னு ஒப்புந்துட்டு விட்டார். கர்நாடகா அப்படின்னா கர்ணே பிளஸ் அட்டத்தின்னு சமஸ்கிருதத்தில் பதம் பிரித்து அர்த்தம் சொல்லுவா. கர்ணே என்ன, காதுன்னு அர்த்தம். அட்டத்தின்னா ரீங்காரம் இடுறதுன்னு அர்த்தம். சாருடைய குரல் நம்ம காதலெல்லாம் ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அவருடைய குரல் தான் அவருக்கு ஒரு வரப்பிரசாதம். சாரோட குரலை பற்றியும் அவருடைய சங்கீத ஞானத்தை பற்றியும் நாள் பூரா சொல்லிகிட்டே இருக்கலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா அவர் ஒரு சங்கீத கடல். எப்படி ஊத்துக்காடு வேங்கட சுப்பையருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் குருவோ, நம்ம மலைக்கோட்டை சாருக்கு தபோவனம் ஞானானந்த சுவாமிகள் தான் குரு. குருநாதர் அருளால் தான் அவருக்கு இன்னைக்கு சங்கீதத்தில் எல்லாமே சாத்தியமாயின்ருக்கு. சாரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இருக்கா இல்லையா, அவ மேலே அவருக்கு அளவு கடந்த அன்பும் பரிவும் உண்டு. எதேஷ்டமாக அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சார். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏதானு ஒரு கச்சேரியில் சபாவுக்கோ இல்லை ஆடிட்டோரியத்துலேயோ இந்த ரேம் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அங்கே அவர் கச்சேரிக்கு ஒப்புத்துக்கிறதே இல்லை. குருநாதர் அருளால் அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு உங்கள் எல்லார் சார்பிலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னு சாரை கேட்டுக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு இது மாதிரி கச்சேரிக்கு முன்னாடிலாம் பேசிலாம் பழக்கம் கிடையாது. அது ஒரு இக்கட்டான நிலைமை, அதனால் நான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம், நீங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தம். சங்கீத மும்மூர்த்திகள்லாம் என்ன மாதிரி மியூசிஷியன்ஸ் பாடுறதுக்கு நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காளே ஒழிய, இது மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் நாங்கள்லாம் பேசுறதுக்கு ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. என்னடா ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷன்னாக்க, எனக்கு பக்கவாத்தியம் வாசிக்க வேண்டிய மிருதங்க வித்வான் இன்னும் வந்து சேரல. அதனால அவன் வரதுக்கு ஒரு 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ ஆகும், அது வரைக்கும் நான் பேசணும், நீங்க தயவு செஞ்சு கேட்டுதான் ஆகணும். அவன் வந்து இன்னும் பழைய பல்லவியே பாடிட்டு இருக்கான். பாண்டி பசார்ல டிராபிக் ஜாம்ல மாட்டின் இருக்கான். இப்பெல்லாம் பாண்டி பசார்ல டிராபிக் ஜாமே கிடையாது. அவன் பாண்டி பசாரில் இருக்கேன்னு சொன்னால் இப்போ தான் அவன் வெஸ்மாம்பலத்தில் அவன் வீட்டில் கிளம்பியிருக்கான்னு அர்த்தம். அவன் வர வரைக்கும் நான் பேசுகிறேன், அது கேட்டலாம். இப்போது எப்படி சொல்கிறது, அதான் எனக்கு கோர்வையாக பேச வராதுங்கிறதுக்காக தான். எனக்கு முன்னாடி பேசினவர் என்னை ஒரு சங்கீத கடல்னு சொன்னார். அது ஒரு கிராஸ் எக்ஸாஜரேஷன். நான் சங்கீத கடல்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சங்கீதங்கிறது ஒரு கடல். அந்த கடலில் மூழ்கி முத்தெடுத்தவா நிறைய பேர் இருக்கா. ஜிஎன்பி, ஆலத்தூர் பிரதர்ஸ், அரியக்குடி, செம்மங்குடி, அப்புறம் வந்து முஸ்ரி, அப்புறம் டிகே பட்டம்மாள், எம்எல்வி, எம்எஸ் அப்படின்னு நிறைய பேர் அதில் மூழ்கி முத்தெடுத்தவாள்லாம் இருக்கா. ஆனால் நான் வந்து அந்த கடல் ஓரமாக நடந்து போகிறபோது அந்த கடல் தண்ணி வந்து என் கால் விரலில் நினச்சிட்டு போச்சு, அதை வச்சுருந்தா நான் பாடிட்டுருக்கேன். அப்புறம் இப்போது அந்த மியூசிஷியன்ஸ், இப்போது மியூசிக் வேர்ல்டில் நிறைய யங்கர் ஜெனரேஷன் யூத்து நிறைய பேர் பாட வந்துட்டுருக்காங்க. அவள்லாம் பாடுறத கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அபாரமான ஞானம், அசராத உழைப்பு, டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான், எல்லாத்தையும் விட நல்லா மார்க்கெட் பண்ணிக்கிறான். ஆனா ஒரு வருத்தம் உண்டு எனக்கு, என்னன்னாக்க மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்த அளவுக்கு மியூசிகாலஜிஸ்ட் நிறைய பேர் வரல. நான் ஏன் இது சொல்றேன்னா, நம்மளோட சங்கீத பிதாமகர்கள்லாம் நம்மளுக்கு நிறைய பொக்குஷங்களை விட்டு போயிருக்க, அதை நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன் அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னா அதுக்கு வந்து மியூசிகாலஜிஸ்ட் தேவை. யாராவது ஒரு யங்ஸ்டர் என்கிட்ட வந்து, சார் நான் வந்து
மியூசிக்காலஜிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கணும்னு சொன்னால் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் நான் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் அவர், அதாவது நான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் இல்லையா? ஔவையார் சொன்ன மாதிரி, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையின் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து ஊனம் இல்லாமல் பிறந்திருக்கோம்னா அதுக்கு நம்ம பகவானுக்கு நன்றி சொல்லணும். நம்ம எப்படி நன்றி சொல்கிறது? இது மாதிரி இந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டு பீப்புளெலாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு நம்மளால் அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவளுக்கு சொல்கிற நம்ம நன்றி. என்ன என்னடா வந்துட்டானா? ஓ சரி, ஆ வந்துட்டானா, மிருதங்க வித்வான் வந்துட்டாரா? நான் கச்சேரி ஆரம்பிச்சுக்கிறேன், இது வரைக்கும் என்னோடய ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அங்கே என்ன சட்டம், அங்கே என்ன சட்டம் அங்கே? ஆ ஒன்றும் இல்லை, ஆ மென்டலி சேலஞ்சிங் பர்சன் போல இருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன். அம்மா, ஓ லேடி, ஆ இங்கே வாங்க, அவர் அழிச்சுன்னு வாங்கம்மா. அட பரவாயில்ல, அழிச்சுன்னு வாங்க. யாரோ யாரு என்ன பேரோ, யாரு ஹரி யாரோ என்ன பேரோ கொஞ்சம் சத்தம் போடுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வைங்க. ஆ அந்த குழந்தைய அழிச்சின்னு போய் இந்த ஸ்டேஜில் எனக்கு தம்பூரா போடுற பாருங்கோ, அவருக்கு பின்னாடி அவரை உட்கார வச்சுக்கோங்கோ. அவன் வந்து ரெண்டு பாட்டு கேட்டவொன்னே அவன் தன்னால அப்படியே சாத்வீகமா அடங்கி போய் பாட்டு கேட்டுருப்பான். நீங்க ஒண்ணு கச்சேரிக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், குழந்தை சத்தம் போடுவார். அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுமா, கச்சேரியில அவாவ வந்து எத்தனை டிஸ்டர்ப் பண்றா? இப்பெல்லாம் கச்சேரியில வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க பாடுறத அவளோட செல்போன் மூலமா வீட்டுல என்ன ராகம் பாடுறோன்னு அவ வீட்டுல இருக்கிறவளுக்கு சொல்லிட்டு இருக்க, நாங்க அதுல எல்லாம் டிஸ்டர்பே ஆக மாட்டேங்கிறோம். அப்புறம் ஐபேடு ஐபாடுன்னு கொண்டு வந்துடுற, அப்புறம் நாங்க பாடுறதே ஏன் பாடு ஓம்பாடு ஆயிடுறது. அப்புறம் வந்து லேடிஸ் எல்லாம் பர்டிகுலரா கச்சேரிக்கு வந்து உட்காந்துருந்தான், சீரியல்ல இருந்து சாரீ டிசைன் வரைக்கும் டிஸ்கஸ் பண்றான். அதுல எல்லாம் நான் அங்க டிஸ்டர்ப் ஆகல, பாவம் குழந்தை, இவனாலேயே டிஸ்டர்ப் ஆக போறேன். போங்கம்மா அங்க உட்கார சொல்லுங்க, போங்க குழந்தைய அழைச்சின்னு போய் உட்காருங்கம்மா, போங்க. மாமா மாதிரி இருக்கிற இவரை குழந்தைன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? இவங்களை மாதிரி இருக்கிறவங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. வாங்க இவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். பகவான் அடைய பல வழிகள் இருக்கு, கர்ம பக்தி ஞானம் அப்படிங்கிற யோகங்கள் இருக்கு, எத்தனையோ உபாயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் விட சுலபமான ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் சரணாகதி. அது ரொம்ப ஈஸியானது. இப்ப பக்தி யோகத்தை எடுத்துருந்தோம்னாக்கா நாம தான் அதை செய்யணும், அதுக்கு பிரவர்த்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனா சரணாகதியில நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, அதை நிவர்த்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. சரணாகதிங்கிறது அன்கண்டிஷனல் அப்சல்யூட் சரண்டர் டு காட். சரணாகதிங்கிறதுல இந்த சரணாகதி பண்றவாட சரணாகதான்னு சொல்லுவா, செயலுக்கு பேர் சரணாகதி, யாருக்கு செய்யப்படுறதோ அவளுக்கு சரண்யன்னு சொல்லுவா. இப்ப தீன சரண்யன்னு பகவான் சொல்லுவது இல்லையா, அதனால இந்த சரணாகதியில செய்யறது ரொம்ப சுலபம். இப்போ இதுக்கு போற இடம் மார்க்கம் எல்லாம் ஒண்ணுதான். பக்திய ஓகே எடுத்துனோம்னா அது படியேறி போற மாதிரினா சரணாகதிங்கிறது அதே இடத்துக்கு லிஃப்ட்ல போற மாதிரி. ராமாயணத்துல மொத்தம் ஆறு விதமான சரணாகதிகள் சொல்லப்பட்டிருக்கு, அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அப்பா இன்னைக்கு உங்க சரணாகதி தத்துவம் ரொம்ப பிரமாதம். ஏமா நாயகி, நீ ராத்திரி எத்தனை மணிக்கு வந்த? நான் ஏதோ அசதியில அப்படியே ஹாலில் போட்டு தூக்கிட்டேன். ஒரு 12 மணிக்கு எழுந்து பார்த்தேன், என் மேலே ஒரு போர்வை போக்கி இருந்தது. என்ன எழுப்பக்கூடாதா? நான் எழுந்து உங்களுக்கு சாதம் போட்டு போயினேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் ரொம்ப அசந்து தூங்கிட்டீங்க, சமைச்சும் வச்சுட்டீங்க, தம்பி வேற ரொம்ப பசிக்குதுன்னாரா, நானே சாப்பாடு எடுத்து போட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம். ஏமா நான் இங்கே வெட்டியாக தானே உட்கார்ந்துருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா நீங்க. ஏமா பின்ன என்ன, எங்க ஊர் நாட்டரசம் ஓட்டியில ஏதோ ஒரு கோயில் மடப்படியில வேலை செஞ்சுட்டு இருந்தனா, ஒரு கும்பாபிஷேக விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன். வந்த என்ன ஆதரிச்சு இங்கேயே தங்க வச்சதும் இல்லாம ஊர்ல இருக்கிற என் பொண்டாட்டி குழந்தைகள் பேரன்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறேன். கைக்கு வாய்க்குமா இருந்தனா
இப்படி ஒரு வாழ்க்கை வாய்க்கும் நினைச்சு கூட பாக்கலம்மா. உங்களுக்கு நான் செய்யக்கூடாது அப்பா. நீங்க யாரு? முதல்ல எனக்கு ஒரு அன்பான அப்பா, அப்புறம் ஆன்மீக குரு, அதுக்கும் மேல என்ன தாத்தா? அம்மா, பெத்த குழந்தைகளே அவர் இவர்னு மரியாதை கொடுத்து கூப்பிடுற நீ, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த அப்பாங்கிற ஸ்தானம் என் மேல உனக்கு இருக்கிற அளவு கிடந்த மரியாதையை காட்டுறேன். உனக்கு குருவா இருக்கிறது ரொம்ப சுலபம்மா, ஏன்னா நீ உன் பக்திங்கிற வழியை உன் மனசுல எப்பவோ வந்துச்சுட்ட. இப்ப செடியா வளர்ந்துருக்கிற அதுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து சொல்லி உரம் போட்டு தண்ணி ஊத்தின்னு இருக்கேன். ஒரு நாளைக்கு இது ஒரு பெரிய விருட்சமா ஒரு பெரியமா வளர போறது நிச்சயம். அப்புறம் நீ மாசத்துல பாதி நாள் வருவோம் அதுன்னு சாப்பிட்றதே இல்லை, ஆனா உனக்கு சமைக்கிறதே இல்லை. ஏமா, என்ன போய் அன்னதாதாங்கிறே, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீ வாங்கி போறத வச்சு உனக்கே சமையல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே அவன் கொடுக்கறதுன்னு நீங்க தானப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க. உன் கூட பேசி ஜெயிக்க முடியாதுமா, ஏன்னா நீ வாழ்க்கையே ஜெயிச்சவ. செட்டி நாட்டுக்காரங்களான நம்ம குடும்பம் நகைக்கடை தேவாதேவி பிசினஸ் ஓஹோன்னு கொடி கட்டி பறந்துருந்தது. யார் கண்பட்டதோ தெரியல, மாப்பிள்ளை சின்ன வயசுலேயே அகால மரணம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த சொத்தையெல்லாம் கட்டி காத்து வரவு செலவு பார்த்து சின்ன பையனை நல்லா படிக்க வச்சேன். அப்புறம் இந்த நீலமணிய உன் அன்பையெல்லாம் முட்டி வளர்க்குறேன். ஒவ்வொரு பெத்த தாயும் 10 மாசம் வரும்தான் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க. ஆனால் உங்களை போல மென்டலி சேலஞ்சு குழந்தைகளை பார்த்துக்கிறவெல்லாம் அதுக்கப்புறமும் ஏன் ஆயுஷ் பூரா உங்க நெஞ்சிலையும் தோல்லையும் வளர்க்குறீங்க? இது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தாமா தெரியும். நான் என்னப்பா அப்படி பெருசா கஷ்டப்பட்டுட்டேன்? வனவாசமே வாழ்க்கையா போன அந்த சீதா பிராட்டி விடவா நான் கஷ்டப்பட்டேன்? இல்ல, அவனுக்கு கௌரவ சபையில பஞ்ச பாண்டவர்கள் தன் கண் முன்னாடி இருந்தும் தன் மானத்தை காப்பாத்திக்க முடியாம கத்தி கதறினாளே, அந்த திரௌபதி விடவா நான் கஷ்டப்பட்டேன்? இல்ல, பெத்த மகனான கர்ணன் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு தடவை கூட அவனை வாயால மகனேன்னு கூப்பிட முடியாம தவிச்சாளே, தேவிய விடவாப்பா நான் கஷ்டப்பட்டேன்? அப்பா, பெரியவங்களான உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட ஆசீர்வாதமும் எங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கடாட்சம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன, சின்னவர் குணம் நம்ம கூட இருந்திருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஏமா, தாரக்குடியில இன்ஜினியரிங் படிச்சவன நீதான பிஹெச்டி பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் வருஷமே அவன் நம்ம கூட இல்லையேம்மா. அப்புறம் நீ இந்த உபன்யாசத்துக்கு போயிருந்தபோது அவன் அங்கிருந்து நமக்கு ஒரு போன் பண்ணினான், என்னமோ நமக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். ஆமாப்பா, எங்கிட்டயும் போன்ல அப்படிதான் சொன்னாரு, ஏதாவது வெள்ளக்காரிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்து இவதான் என் வைஃப்னு நிக்க போறாரோ என்னவோ. சேச்சே, அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லம்மா, அவன் நீ வளர்த்த பையம்மா. இருந்தாலும் ஆமாமா, இப்படி அளவு கடந்த செல்வம் இருந்தாலும் அவன்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. அண்ணன் கிட்ட அளவு கடந்த பாசம், கடவுள் பக்தி, பெரியவங்க கிட்ட மரியாதை அப்படின்னு குணசேகரங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா வித நல்ல குணங்களும் இருக்கு அவனுக்கு. அவன் அமெரிக்காவில் இருந்தா கூட அவன் மனசுலாம் இங்கேயே தான் இருக்கும். அதனால அவன் சர்ப்ரைஸ் ஒன்றும் நம்மளை டிப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்காது, கவலைப்படாது. என்ன வேணுமா நீலமணிக்கு? ஆமாப்பா, நீலமணிக்கு பசிக்குது போல. இதோ வந்து சாப்பாடு போறேப்பா. ஆமா, நேற்று இந்த உபன்யாசத்துக்கு போயிருந்தியா, அது எப்படி இருந்தது? ஓ, அதுவாப்பா, அந்த உபன்யாசம் செய்யறதுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல, அதனால அத மியூசிக் ப்ரோக்ராமா மாத்திட்டாங்க. மலைக்கோட்டை மகாதேவன் சாரோட கர்நாடிக் மியூசிக் ப்ரோக்ராம். ஆனா அது எனக்கு அங்க போய் தான் தெரியவே வந்தது. அப்படியா? எனக்கு தெரிஞ்சா நான் கூட வந்திருப்பேனே. அது சரி, அவர் இந்த வழக்கமா இந்த மதுர சோம்பு பாடுவாரு, என்ன கவி பாடினாலும்னு, அது அவருடைய ஃபேவரட் பாட்டாச்சே. பாடினாரா? ரொம்ப நல்லாவே பாடினாரே. அப்ப இவங்க சமத்தா இருந்தானா? நீங்க வேறப்பா, முதல்ல நாங்க செகண்ட் ரோல உட்கார்ந்திருந்தோம், அப்ப தம்பியோட காலை யாரும் மெரிச்சிட்டாங்க போல, ஏ கத்தல். அப்புறம் அவரே எங்களை மேடைக்கு கூப்பிட்டு மேடையிலே உட்கார வச்சிருந்தாரு, பாத்துக்கோங்களேன். அவர் பாட்டை கேட்டுக்கிட்டு இவர் பாட்டுக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இவன் பாட்டுக்கு தாளம் போட்டானோ இல்ல இவன் பாட்டுக்கு தாளம் போட்டானோ எனக்கு தெரியலம்மா. ஆனா இப்படி ஒரு நல்ல அம்மாவை கொடுத்ததுக்காக ஆண்டவங்க கிட்ட தன்னோட சந்தோஷத்தை காமிச்சிருக்காமா. கால் பண்ணியிருந்தியாமா சுவாதி, சொல்லு, கிளாஸ் வரையலையா? அப்படியா, எக்ஸாமா? ஓகேம்மா, சரி, போன கிளாஸ் எடுத்தேனே அட்டானால ஞாபகம் இருக்கு இல்லையா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. என்ன அனுப்பாளி டவுட்டா? பாடி காட்டணுமா? சரி, இப்போ நான் அர்ஜென்ட்டாக கிளம்புறேன் வெளியில. சரி, நான் இப்போ அதை மட்டும் பாடி காட்டிடுறேன் உங்களுக்கு, சரியா? தாயிரங்காவிடில் சேயுயிர் வாழுமா, தாயிரங்காவிடில் சேயுயிர் வாழுமா, சன்
சகல உலகுக்கும் நீ தாயல்ல அம்ப நீருங்கா ஏனில் புகழ் ஏது அம்ப நீ கில ஜகன் மார்பில் உரை திரு நீருங்கா ஏனில் புகழ் ஏது உங்களுக்கு சொல்லியா தரணும். இந்த வார்த்தைய என் லைஃப் முடியற வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து கேட்டுதான் ஆகணும். இப்ப நம்ம மாதுக்கு 35 வயசு இருக்கும்ல, அவன் இப்ப எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ இல்ல அவன் தயவு செஞ்சு ஓ வாயில இது மாதிரி ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லிட்ட. நம்ம குழந்தை மாது இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவன் சிறஜீவியா சந்தோஷமா இருப்பான். சங்கீதத்துக்கு ஸ்ருதி மாதா லயம் பிதான்னு சொல்லுவா. இங்க மாதா பிதா ரெண்டு பேரும் குத்து கல்லாட்டம் இருக்கும். ஆனா நம்ம சங்கீத மாது எங்க எப்படி இருக்கானே தெரியலையே. உனக்கு எப்ப இன்டர்வியூ? என்ன பேச்ச மாத்திரையா? என்ன இன்டர்வியூ? அதாம்மா, இந்த மொரிஷியஸ் கவர்மெண்ட்ல உன்னை வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா கூப்பிட்டுருக்கா, அதுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு போகணும்னு சொல்லியே. இன்னைக்கு? ஓ அதுவா, அது அடுத்த வாரம் தான். ஆமா, நான் அங்க போறதுல உங்களுக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே? எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா நீ இல்லைன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் நீ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் கர்நாடிக் மியூசிக் டீச் பண்ண போறே அப்படிங்கறத நினைச்சா எனக்கு பெருமையா தானே இருக்கு. அங்க ஏதோ காக்கா கத்துற சத்தம் காலையிலேந்து ஒரே காக்கா சத்தம். யாராவது எதிர்பாராத விருந்தாளிகள் வராங்களோ? சரிப்பா, நான் அபிராமி அந்த கிளாஸ் போயிட்டு வரேன். அப்படியா? எத்தனாவது பாட்டு சொல்லிருக்காங்க? 10வது பாட்டுப்பா. ஓஹோ, இந்த 50வது பாட்டு நாயகின்னு உன்பேர்லயே இருக்கும். அத பாடினா அம்பாலையே நேர தரிசனம் பண்ணலாம். சரி, இப்ப நான் கிளம்புறேன். சரி. பா, எனக்கு காரக்குடியில இருந்து ஒரு போன் வரும். சரி. அங்க இருக்கிற என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பத்ரி கேதான்னு ஏதோ பில்கிரிமேஜ் போக பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு நானும் வரணும்னு ரொம்ப கேட்டுக்கிறாங்க. நான் கிளாஸுக்கு போறதால போன் ஆஃப் பண்ணி பையில வச்சிருப்பேன். சரி. அதனால அவங்க போன் பண்ணாங்கன்னா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிடுங்களேன். இப்ப கூட உங்க அம்மா அபிராமி அந்தாதி கிளாஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, அதெல்லாம் சரிப்பா. ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு? ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? ஃப்ளைட்லயே பிரேக்ஃபாஸ்ட் ஓவர்மா. ரொம்ப சந்தோஷம். சரி, எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்கீங்க? பர்மனண்டா வந்துட்டேங்கம்மா. பர்மனண்டா? ஏம்பா, நீ சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு உடனே யாரையோ வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு உங்க அம்மா பயந்து போயிட்டாங்க. என்னம்மா, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? சரி சரி, உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தாத்தா, உங்களுக்கு சில்க்ல அங்க வஸ்திரம், பிராண்டட் ஹேண்ட்பேக், அப்புறம் அண்ணனுக்கு நிறைய. ஆமா அண்ணா, எங்க அண்ணா கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க? என்னென்ன வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நிறைய டி ஷர்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன்.
நோ டிசபிலிட்டி. இத பாருங்க எல்லாம் உங்களுக்கு தான். தே வொர்க்ஸ் ஃபெயில் மியூசிக் ஸ்பீக்ஸ். இன்னொரு பாருங்க ரூபிக்ஸ் கியூப். எங்க திருப்புங்க அண்ணா அண்ணா பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. அம்மா நான் இல்லாம அண்ணனை பாத்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமேல் அண்ணனை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அது சரிப்பா. யூஎஸ் லைஃப் எப்படி இருக்க தாத்தா? வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டிசேபிள்ட் பீப்புளுக்காக அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்டும் அதுக்காக அவங்க செஞ்சு வச்சிருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தான் தாத்தா. அவ்வளவு ஏன் நிக்கோல் செட்சிங்கர்னு ஒரு பாப் சிங்கர் 2013 ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்க தான் குளோபல் அம்பாசிடர். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ஒரு டவுன் சிண்ட்ரோமோட குழந்தை பிறக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணிக்கணும் சொல்றாங்க. சொன்னீரு அது என்ன டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா? என்ன டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது? குரோமோசோமல் டிஃபெக்டால குழந்தை பிறக்கணும். அவங்களுக்குலாம் கொஞ்சம் முகம் வித்தியாசமா இருக்கும், டெவலப்மெண்டல் டிலேஸும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைய பத்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்களே, ஷி இஸ் ரியலி கிரேட். இதே மாதிரி படிச்சவங்க எல்லாம் யோசிச்சா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கட்டும். நான் படிப்பு இன்னும் 2.5 வருஷம் இருக்க. இல்ல தாத்தா, நானே படிப்பை முடிச்சுட்டேன். என்னப்பா சொல்ற? எனக்கு அந்த படிப்புல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, அதான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்டா? என்னுடைய ரிசர்ச் டாபிக் என்னன்னு தெரியுமா? என்ன? டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் சப்வே இன்ஜினியரிங் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ். நான் அந்த படிப்பை முடிச்சாலும் எனக்கு யூஎஸ்ல தான் வேலை கிடைக்கும். என் படிப்பு வரையும் யூஎஸ் தான் பயன்படும். அதுதான் தாத்தா நான் வந்துட்டேன், இந்தியாக்கே வந்துட்டேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு தாத்தா. என்ன தாத்தா அது நல்லா சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நீ படிப்பை நல்லபடியா முடிச்சுட்டு வந்திருந்தீங்கனாக்கா உன்னை நான் சந்தோஷமா மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஜெயத்தோட வந்துருக்கணும் நீ, அப்பதான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். இது வேறையா தாத்தா? அமெரிக்காவை நான் ஜெயத்துக்கு எங்க போறது? அங்க மேரியும் மார்கரெட்டும் தான் இருக்காங்க. ஏ உன் படிப்பை நல்லபடியா முடிக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா? அதான் தாத்தா நான் சொன்னேன், அந்த படிப்புல எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏண்டா? ஏன்பா தம்பி, பெரியவர் தான் இப்படி இருக்காருன்னா நீங்களாவது உங்க படிப்பை முடிச்சு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குவீங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏமா பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வருத்த போறீங்களா? இல்லப்பா இல்ல, லக்ஷ்மியையும் சரஸ்வதியும் ஒன்னா பாக்குறத நான் இல்ல. என்ன உங்க பிஹெச்டியை நல்லபடியா முடிச்சு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது முடியலன்ற ஒரு சின்ன ஆதங்கம் தான். அம்மா என்னுடைய படிப்பும் அறிவும் நம்ம நாட்டுக்கு பயன்படணுமா? என்னப்பா சொல்ற தாத்தா? அம்மா உங்களுக்கே தெரியும் எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் யூஎஸ் போன போது அங்க நிறைய கர்நாடிக் மியூசிக் கேட்கற சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த கச்சேரியிடம் கேட்க கேட்க அதுல எனக்கு நல்ல ஈடுபாடு வந்திருக்கு. நான் கர்நாடிக் மியூசிக்ல ரிசர்ச் பண்ணி ஒரு மியூசிக்காலஜிஸ்ட் ஆகணும்ங்கறத தான் என் ஆம்பிஷன். என்ன சொன்னீங்க? மியூசிக்காலஜிஸ்டா? அன்னைக்கு மலைக்கோட்டை மகாதேவன் சார் கூட யங்ஸ்டர்ஸ்லாம் மியூசிக்காலஜிஸ்ட் ஆகணும்னு பேசினாரு. அது போலவா? மலைக்கோட்டை சாரா? அவரு கர்நாடிக் மியூசிக்ல பெரிய வித்வானாச்சே. ஆமா, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு அவரோட கச்சேரிக்கு நானும் தம்பியும் போயிருந்தோம். அப்போ அவர் எங்ககிட்ட வந்து பேசினார். புரியுதா? சரி, நீ உன் படிப்பை முடிச்சுன்னு வந்துட்ட, இங்கேயே இருக்க போறேன் சொல்லு. ஆமா தாத்தா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல சாப்பிடலாம், எல்லாரும் போய் சாப்பிடலாமா? ஆனா இன்னைக்கு உங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவங்க இன்னைக்கு பழம்தான் சாப்பிடுவாங்க, ஏகாதசி விரதம். விரதமா? ஆமா, அம்மா பாதி நாள் மாசத்துல சதுர்த்தி பௌர்ணமி ஏகாதசி அப்படின்லாம் விரதம் இருக்காங்க. தாத்தா அப்போ நான் அம்மாவே தீ விரதம் பாதி தான் சொல்லுவேன். தீவிரவாதியா? இல்ல தாத்தா, தீவிரமா விரதம் இருக்கிறதுனால தீவிரவாதி.
ஜெய ஜெய திவிஜய சாமன்னம் வாதோ வருஷமிஷ பத்தே ஷோதஶ ப்ராஜீர்தஶ தக்ஷிணாதஶ ப்ரதிஜீர்தஶோதிஜீர்தஶோர்த்வாத்தே ஷோ நமஸ்தே நோ மிருடஜந்து தேஜன் விஷ்மோஜஶ்ச நோ த்வேஷ்டிதம் போஜம் பேததாமி த்ர்யம்பகயஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் என் பேரு கோபி, மலகோட சாருடைய டிரைவர், செக்யூரிட்டி, செக்ரட்டரி, ஜெனோ, வாட்ச்மேன் எல்லாமே. ஓ அண்ணா, அப்ப நீங்க தான் ஆளி நாள் சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? அண்ணா தான் சொன்னீங்க. அம்மா, நீங்க வயசுல பெரியவர் தானே? அவாமா உள்ளவங்க என்ன விஷயமா வந்தீங்க? மியூசிக் விஷயமா சார பாக்கதான். ஆமா, சார் இருக்காரா? சார் பூஜையில இருக்க. ஓ, சார் டெய்லி பூஜை செய்வாரா? ஆமா சார், ரொம்ப அயோடெக்ஸ். அண்ணா, அது அயோடெக்ஸ் இல்ல, தட் இஸ் ஆர்த்தடாக்ஸ். சரி, நீங்க மியூசிக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? சங்கீதத்தால மனசுக்கு ஒரு டைவர்ஸ் கிடைக்கும். அது டைவர்ஸ் இல்லனா டைவர்ஷன். உங்க வீட்டுல யாராவது பாடுவாங்களா? யாரும் பாட மாட்டாங்க. ஆனா என் வைஃப் கொஞ்ச நாள் முன்னாடி வயலின் கத்துக்கிட்டா. வாவ், சூப்பர். அப்ப நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சப்போர்ட் ஆகுது, சாத்துக்குடியாவது. அவ வயலின் வாசிக்க ஆரம்பிச்சுட்டா உடனே என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுடும். ஏன் அவ வாசிக்கிறத கேட்டு நான் தான் அவளை அடிச்சுட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காக நினைச்சிட கூடாது இல்லையா? அண்ணா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா என்ன? இல்ல மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன? ஒரு லெஜெண்டரி மியூசிஷியனோட டிரைவர் யாரையாவது ஒழுங்கா ஓட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓட்டுவேன். ஆனா சமயத்துல ஆக்சிலரேட்டரும் பிரேக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன். வெரி ஃபன்னி. அண்ணா, சார் வராரன்னு பாருங்களேன். சார் நமஸ்காரம். சார், என் பேர் குணசேகரன். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். இல்லையா, நான் இப்ப அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். இன்னொரு பேசலாம். ஹலோ, வெங்கட்ராமன் சொல்லுங்க. நான் இப்போ இதுக்கு போயிட்டு இருக்கேன். அதாவது நல்லி சார் வந்து வருஷ வருஷம் இந்த மியூசிக் சீசன் முடிஞ்ச உடனே இந்த அவார்டு வின்னர்ஸ்லாம் ஒரு பெல் ஸ்டேஷன் வைக்கிறார் இல்லையா, அதுக்காக நான் உட்லண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு வந்து நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ சொல்லிடுறேன் பக்கவாத்தியக்கார லிஸ்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் நான் அப்போ சொல்லிடுறேன். இல்லை இல்லை, டோன்ட் வரி, நானே ஃபோன் பண்ணுறேன். சரியா? ஓகே, ரைட். என்ன சார் உட்லண்ட்ஸா? இல்லைப்பா, அதுக்கு முன்னாடி இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் ஒரு ஆர்டிபி காம்படிஷன், அதை நான் தான் இனாகிரேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் அங்கே தலையை காமிச்சுட்டு அப்புறம் உட்லண்ட்ஸ் போகணும். ஆர்டிபியா? ஆர்டிபினா ராகம், தானம், பல்லவி. மியூசிக்கு ஆர்டிபி தான் கிராமரே. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இந்த பாம்பே அல்வாக்கு பக்கத்து பில்டிங். சார், இப்போ நானும் அங்கதான் வரேன். அப்படியா? வா, என்னோட கார்லயே போயிடலாமே. தேங்க்யூ சார். ஆனா நானும் கார்ல தான் வந்திருக்கேன். அதுலயே ஓகே. அப்போ நம்ம அங்க மீட் பண்ணுவோம். அண்ணா, சாரை கூட்டிட்டு போறீங்க, பிரேக் ஆக்சிலேட்டர் எங்க இருக்குன்னு பாத்து வச்சுக்கங்க. தேடுறீங்களா? அம்மா, நீங்களும் வாங்கம்மா. எங்கப்பா? அதான் சொன்னேனேமா, நான் மலக்கோட்டை சார் வீட்டுக்கு போகும்போது சார் ஏதோ அர்ஜென்டா வெளியே போயிட்டாரு, சார்கிட்ட பேச முடியலன்னு. சரி, நான் அங்க இருக்கு. அம்மா, நான் எல்கேஜி படிச்சதுல இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு சக்சஸ்லயும் உங்க பங்கு இருக்கு. இந்த காரியத்துக்கு நீங்க வந்தாதாம இது சக்சஸ் ஆகும். உங்க அம்மா கூட 12 மணிக்கு மேல வந்து கையெழுத்து போட்டாங்க. இப்ப எதுக்குமா புது ப்ராப்பர்ட்டி இருக்கிறதே மேனேஜ் பண்ண முடியல? இந்த பாரு, உங்க அம்மா பெரிய பாளையத்துக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, பெரிதினும் பெரிது கேளு. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க அம்மாவோட நீண்ட நாள் கனவு பாது. அப்படி என்னம்மா? அம்மா, நான் முன்னால சப்ஜிஸ்டார் போயிட்டு இருக்கேன், நீ அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு வாக்கமா. போயிட்டு வாங்க. சரி சரி.
ஏமா அப்படி என்ன ப்ராஜெக்ட் அது? இதப்ப அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல நீங்க கிளம்புங்க தம்பி. அன்னைக்கு மாதிரி சார் கிளம்பி வெளியே போயிட போறாரு. நீங்களும் வாங்கம்மா. அப்போ அண்ணனை யார் பாத்துக்குவா? அம்மா ஒண்ணு பண்ணலாமா, நாம அண்ணனையும் கூட்டிட்டு போயிடலாம். நீங்க தான் சொன்னீங்களே வளக்குட்ட சார் அன்னைக்கு அண்ணன் கிட்ட ரொம்ப பிரியமா பேசினாருன்னு. நாம அண்ணனை நம்ம கண்ணில் படுற மாதிரியே பத்திரமா ஒருத்தங்க உட்கார வச்சிடலாம். நீங்களும் வாங்கம்மா. சரிப்பா வாங்க போல. வெளியில போயிட்டு இருந்தேன். இவ்வளவு ஒரு மெசிஷியன் தான். அப்புறம் வந்து அது வந்து மேடம் பேர் நாயகி. ஆ நாயகி. அது ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல மேடம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா உங்க குழந்தை. ஆனா ஒரு விஷயம், நீங்க எங்க போனாலும் இந்த குழந்தைய கையோட அழிச்சுட்டு போயிடுறீங்க பாத்தீங்களா? அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நாம தானே சார் பாத்துக்கணும். தொலைஞ்சு போயிட்டானா என்ன பண்றது? அம்மா தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது? நம்ம தானே ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அத நீங்க சொல்றீங்க. தம்பியோட பேர் என்ன? தம்பியோட பேரு நீலமணி. அப்படியா? அந்த நீலமணிங்கிறது ஆக்சுவலா ஒரு ராகத்தோட பேர். அந்த காலத்துல மதுரை சோமு சார் வந்து நீலமணி ராகத்துல ஒரு பாட்டை ரொம்ப ஃபேமஸ் பண்ணார். அதாவது என்ன கவி பாடினாலும் முந்தன் மனம் இறங்கவில்லைன்னு. அந்த ராகத்தை தான் இவனுக்கு பேரா வச்சிருக்கேன். அம்மா உங்க வீட்டுல மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டோ? எங்க வீட்டுக்காரர் ஒரு நகைக்கடை வச்சிருந்தார். அதை தவிர இந்த முத்து மணி அப்படின்னு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு இந்த சஃபயர் நீலக்கல்லு மேல ஒரு அலாதி பிரியம். அவர் தான் தம்பிக்கு இந்த பேர் வச்சார். மற்றபடி எங்க ஃபேமிலியில அவ்வளோ பெரிய மியூசிக் இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் கிடையாது. ஆனா இப்போ என்னோட செகண்ட் சன் குணா, அவருக்கு மியூசிக்காலஜிஸ்ட் ஆகணுன்றதுதான் ஒரே அம்பிஷன். அப்படியா? அதனால தம்பியை நீங்க தான் சிஷியரா ஏத்துக்கணும். ஆமா சார், நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த விஷயமா தான் சார் இங்க வந்திருக்கேன். ரொம்ப அமெரிக்கால ஒரு பிஹெச்டி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர அளவுக்கு ஒரு மியூசிக்ல உனக்கு இன்ட்ரெஸ்டா? பட் ஆனா டக்குன்னு என்னால அது ஒரு டிசிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவனோட கொஞ்சம் பேசி பார்க்கணும். உனக்கு ரியலாவே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்தூசியாசம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னால டிசைட் பண்ண முடியும் சார். ஆமா அகில இவ்வளவு கொஞ்சம் உள்ள அழிச்சுன்னு போய் பேசிட்டு குழந்தைக்கு ஏதாவது கூடும். அதுக்குள்ள நான் அவனோட பேசி நிறைய மியூசிக் ஃபெஸ்டிவல் சீமானா அது இதுன்னு போய் ஆர்வமா கேட்பேன். நான் சுமாரா பாடுவேன். ஆனா எனக்கு மியூசிக்ல கர்நாடிக் மியூசிக்ல ரிசர்ச் பண்ணி மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரியாத பல விஷயங்களை வெளியில கொண்டு வரணும் தான் சார் ஆசை. நீ சொல்றது ரொம்ப வேக பி ஸ்பெசிஃபிக் சார். என்னுடைய ஃபேவரட் ஏரியா ராக சிகிச்சா, அதாவது தெரபியூட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இன் இல்னஸ் அண்ட் ரெக்கவரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் சார். தியாக பிரம்மம் விலகரி கீர்த்தன நா ஜீவாதாரால ஏழு ஸ்வரங்களையும் ஏழு மூர்த்திகளா வழிபடுகிறார். ஏன்னா ஸ்வரங்கள் அவ்வளவு தெய்வீகமானது. பக்தியோடையும் ராகலக்ஷணத்தோடையும் ஸ்ருதி சுத்தமா பாடினா நம்மளுடைய நரம்புல பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்த முடியும்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. முக்கியமா என்னுடைய அண்ணா மாதிரி இருக்கிறவங்க இந்த ராகாக்கெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய ரிசர்ச்சை ப்ரொசீட் பண்ணு ஆசைப்படுறேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா உனக்கு யாரோட மியூசிக் பிடிக்கும் சார்? பழைய மியூசிக் ஜெயின்ஸ் ஜிஎன்பி எம்எல்வி எம்எஸ் டிகேபி செம்ப செம்மங்குடி மதுரை சொந்த சார் யங் மியூசிஷியன்ஸ் இன்னைக்கு இருக்கிற மியூசிஷியன்ஸ் வரைக்கும் எல்லாரையும் கேட்பேன் சார். அந்த லிஸ்ட்ல நான் வரவே இல்லையே சார். சார் நீங்க நான் குரு ஸ்தானத்துல இருக்கேன் சார். இல்லப்பா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் லெஜெண்ட் கிஜெண்ட் அப்புறம் லிஸ்ட்லயே என் பேரை விட்டிய. இல்ல ஜோக்ஸ். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியால இந்த மியூசிக் தெரப்பிங்கிறது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. இன்ஃபேக்ட் இன்னும் எவால்வே ஆகல. இந்த மியூசிக் தெரப்பியை வந்து நம்ம வந்து ஒரு
ஒரு இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அ ரிகவரி ப்ராசஸ். ரிகவரி ப்ராசஸை ஹேசன் பண்ணும். இதை வந்து நம்ம ஒரு சப்ளிமெண்டரி ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமே ஒழிய சப்ஸ்டிடியூட் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. சார், எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹெல்த்தி லிவிங்க்கு நல்ல சங்கீதத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாமே, அக்பர் சக்கரவர்த்தியோட தர்பாரில் இருக்காரு மியூசிஷியன் தான்சேன். அவர் அக்பரோட பிபியை கண்ட்ரோல் பண்ண ராகம் யமன், தியாக பிரம்மம், பிலஹரி கீர்த்தனை, நான் ஜீவதாராவை பாடி செத்து போனவருக்கு உயிர் கொடுத்துருக்காரு சார். யுத்தசாமி தீட்சதர் நவகிரக கீர்த்தி மூலமா பைத்த வழியை சரி பண்ணியிருக்காரு சார். வெரி குட். ஆனால் நம்ம கண்ட்ரியில் நம்ம ஊரில் கண்டெம்பரரியாக இது யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்க சார்? நம்ம குன்னக்குடி சார் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணார் சார். தவிர பாலமுரளி கிருஷ்ணா சார் எம்ஜிஆருக்கு மியூசிக் தெரப்பி கொடுத்துருக்காரு சார். குடு கை குடு. ஹே, யூ ஹவ் டன் லாட் ஆஃப் ஹோம்வொர்க். உனக்கு இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, அதனால் நிச்சயமாக இதில் நல்லா வருவேன். நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வந்து சேர்ந்துருவியா சார்? சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை குருவானது நான் பண்ண புண்ணியம் சார். அடாடாடாடா, இந்த குரு சிஷ்யங்கிறதுனா அதெல்லாம் சும்மா, அதாவது கர்நாடிக் மியூசிக்கை பொறுத்தவரையில் இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ், லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். லால்குடி சார் ஒரு தடவை சொன்ன மாதிரி, இதில் வந்து நான் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு, நீ ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு ஃபிக்ஸட் டார்கெட்டு டைம் ஃப்ரேம்லாம் வச்சுக்க முடியாது. எப்போ வேணால் ஆரம்பிக்கும், எப்போ வேணால் முடியும். அதனால் ஆனால் ஒன்று, இதை வந்து இந்த மியூசிக் திறமையை முதல்ல நீ அண்ணன் பேரில் ட்ரை பண்ண ஆரம்பி, சரியா? குட், ஆல் தி பெஸ்ட் சார். ஈபி பில், கார்ப்பரேஷன் டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டா. வெரி குட் சார், இதெல்லாம் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம் சார். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சார். தெரியும் சார், கூட சொல்லிருக்கார் குரு வீட்லயே தங்கி இருந்து துணி எல்லாம் துவைச்சு போட்டு சேவையெல்லாம் செய்வீங்க. சூப்பர், போக அண்ணா. நீங்க சங்கீதம் கத்துக்கிறீங்களோ இல்லையோ, கட்டாயம் லாண்ட்ரி கடை வச்சிடலாம். ஓகேண்ணா, சச் அ விட்டி பர்சன். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நீங்கள் என்ன ஆகணும்னு சொன்னீங்க? மியூசிக்காலஜிஸ்ட். மியூசிக்காலஜிஸ்ட் இல்லை, மியூசிக்காலஜிஸ்ட். மியூசிக்காலஜிஸ்ட். நீங்கள் மியூசிக்காலஜிஸ்ட் ஒரு ரெண்டு தடவை மனசை சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. ஆனால் எது எடுத்தாலும் அது டெடிக்கேட்டடாக பண்ணணும், ஃபுல் இன்வால்மெண்ட். என்ன தம்பி, சார் கிட்ட எல்லாம் கேட்டுட்டீங்களா? சார் சம்மதம் சொல்லிட்டாரா? அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்கள் பையன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி அவன் வந்து ஒரு மியூசிக் காலேஜுக்கு தான் வருவான். ஏன்னா அவன்கிட்ட அந்த ஃபயர் இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு ஃபயர் இருக்குது, நிச்சயமாக அவன் வருவான். சரி, அங்கே உத்தரவு வாங்கிக்கிறான். ஆனால் என்னன்னாக்க, இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அவன் ஒரு நாளைக்கு கதர் சீக்கிரம் 9 மணிக்கெலாம் வந்துடணும். அவன் எப்போ அவன் திரும்பி வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஊரில் இல்லாத போதும், நான் கச்சேரிக்காக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகும்போதும் அவனுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து டீச் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பிக்கு நீங்கள் குரு அமைஞ்சது நாங்கள் செஞ்ச பாக்கியம். அப்போது நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். கேட்டு அப்புறம் அடுத்த மாதம் நீலமணி தம்பியோட பிறந்த நாள் வருது, அதுக்கு நீங்களும் அகிலா மேடமும் எங்கள் வீட்டுக்கு வரணும். நிச்சயமாக வரோமா? முதல் நாளே சொல்லிவிடுங்க, நான் அன்றைக்கி ஃப்ரீயாக கச்சேரி இல்லாமல் தான் நிச்சயமாக வரேன். அம்மா, அகிலா நீ? ஆ, நானும் கண்டிப்பாக வரேன். வரோம், நிச்சயமாக. தம்பி முதலில் முன்னேறிந்தவ காரோலாவோ சீபுலாவோ மிடிலையுதம் நீ மாடவ தலில் வேறியாரோ. என்ன அது? ரைட்டுப்பா, அதுக்கு இந்த ராக சிகிச்சைக்கு என்ன சம்பந்தம் சொல்றேன். சொல்லு. யுஎஸ்ல ஒரு டென்டிஸ்ட் லோக்கல் அனஸ்தீசியா கூட இல்லாம மியூசிக்க ப்ளே பண்ணியே பல்ல குடுக்குறாரா? அதான் இங்க சொல்லி சில பேரு
சொத்தா பல்ல பிடிக்கிறேன்னு சொத்தையே பிடிக்கிறாங்களே ஜோக்கா. நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க, உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி சொல்ற? சினிமா பாட்டை எடுத்துக்கலாமே, கண்கள் இரண்டா கண்கள் இரண்டா, அந்த பாட்டுல ஒரு காதல் உணர்வு இல்ல, தாய் மண்ணே வணக்கம், ஒரு பேட்ரியாடிக் ஃபீலிங் வரும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டா கண்ணில் தண்ணி வந்துடும். ஆக மியூசிக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு ராகத்துக்கும் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் இருக்கு. அதனால அதனால ஆனந்த பைரவி, ஆரவி, பாகேஸ்வரி இந்த மாதிரி ராகங்கள் எல்லாம் கேட்கும் போது மனசோர்வு போயிடும், மன அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், மொத்தத்துல ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படியே இப்போ நான் அண்ணனுக்கு ட்ரை பண்றது பைரவி. இது ஒரு சர்வகால ராகம். அண்ணன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தது அப்படியே சாந்த பண்ணி வைப்பாருல்ல. தம்பி, இன்னைக்கு கொஞ்சம் இந்த மியூசிக் தெரப்பி நிறுத்த கூடாதா? அண்ணனுக்கு பிறந்த நாள், எல்லா கெஸ்டும் வர நேரம் ஆச்சு, எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்பா, அந்த பொங்கல் ரெடி பண்ண சொன்னேன், அதெல்லாம் அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி தம்பி, போய் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தர், அதுக்கும் மேல எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இன்னைக்கு வரைக்கும் என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க ஒன்னும் புக்குங்கிறதுனால நீங்க ஒன்னும் எம்பராசிங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து கோபாலகிருஷ்ண பாரதி, அதுக்கப்புறம் கவி காளமேகம், இவ எல்லாருமே கோவில் மடப்படியில சமையல்காரா இருந்தவா தான். ஆனா எவ்வளவு பெரிய சரித்திரமே படிச்சிருக்காங்க. அதனால நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்படலாம். உங்களை பத்தி குணம் எங்கிட்ட நிறைய சொல்லிருக்கேன். நீங்க ரொம்ப சொல்றேன், இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய கர்நாடக மியூசியம் ஜெயின் பக்கத்துல நிப்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். சார் எல்லாம் நீங்க ரொம்ப பெரியவர், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாமே என் குருநாதர் எனக்கு போட்ட பிச்சை. சார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்லும் குருவும் வந்து வாய்க்கும் பராபரமேனு தாய்மானவர் சும்மாவா சொல்லியிருக்கார். தாய்மானவர் எங்க ஊருக்காரர் சார், அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கார். அம்மா என்னம்மா, ஒன்றையுமே ப்ரிப்பரேஷன்ஸை காணும், எதுவுமே காணும், நீங்க பர்த்டேன்னு சொல்லி எங்களை வர சொல்லிட்டீங்க. அது வந்து எங்க வீட்டுல இந்த பர்த்டே என்ன, இந்த கேக்கை கட் பண்றது, இந்த கேண்டில ஊதி அணைக்கிறது, இந்த பழக்கம் எல்லாம் எதுவுமே கிடையாது சார். அதுக்கு பதில சுவாமி சன்னதியில குத்து விளக்கு ஏத்தி வச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேண்டிக்குவோம். அதுதான் எங்க வீட்டு வழி. அதுதான் நம்ம கல்ச்சர். அதுதானேமா, வெரி குட், ஐ வெரி ஹாப்பி அபௌட். ஓகே, நம்ம போலாம். சார் வரப்பறையும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க நாயகி பிரசிடண்டா இருக்காங்க இந்த மென்டலி சேலஞ்சர் அசோசியேஷன், அதுக்கு வந்து அந்த அமைப்புக்கு ஸ்னேகம்னு பேரு. இவர் தான் செகரே. நாங்களாம் பேருக்கு மட்டும்தான் சார், மேடம் தான் எங்க எல்லாம். அவங்கதான் எங்க அசோசியேஷன் மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள எத்தனையோ ஆஷ்ரம்ஸ் ஹோம்ஸ்க்கெல்லாம் நிறைய அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மென்டலி ஹேண்டிகேப்டை பத்தி சொசைட்டியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். தவிரவும் ப்ராப்ளம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தர இன்சூரன்ஸ் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தர சலுகைகள், இதெல்லாம் சொசைட்டியில எடுத்து சொல்றோம். இருந்தாலும் சார், இவருக்கு ஒரு பையன், இவர் மச்சின, ரெண்டு பேருமே மென்டலி சேலஞ்ச். அவ ரெண்டு பேரும் இவரு தான் பாத்துக்கிறேன். நாங்கள பாத்துக்கிறோம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்க காலத்துக்கு அப்புறம் நினைக்கும் போதுதான் அந்த கொஞ்சம் மனசுக்கு இதுவா இருக்கு சார். அதுக்குதான் எங்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது விஷயமா ஒரு நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசணும். அம்மா, நீங்க எப்ப வேணாலும் இது மாதிரி விஷயங்களுக்காக பேசுறதுக்கு, டிஸ்கஸ் பண்றதுக்கு எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓபன். தேங்க் யூ சோ மச் தம்பி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நமஸ்காரம் பண்ற, நமஸ்காரம் பண்ணுங்க. நீ செஞ்சு சாப்பிடுடா. ராதாபாஸ்கர் வந்து ஸ்பெஷல் காம்போசிஷனா அன்னமாச்சாரியான ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காரு, அதை எடுத்து
ஸ்ரீராகம் மலையமார்க்கம் இந்த ஆரபியோட அத்த பொண்ணு தேவகாந்தாரி, ஸ்ரீராகத்தோட சித்தி பொண்ணு மத்தியமாவதி, மலையமார்க்கத்தோட மாமா பொண்ணு வலஜி. அம்மா, நீ இந்த ராக கம்பாரிசனுக்கு அத்த பொண்ணு மாமா பொண்ணுன்னு போயிட்டேன்டா, உனக்கு கல்யாண ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம். உனக்கு யாராவது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இருக்காடா சொல்லு, அந்த அம்மாட்ட சொல்லி நானே கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறேன். சார், அம்மாவும் ஆசைப்படுறாங்க, ஆனா அலையன்ஸுக்கு வர்ற எல்லாரும் அண்ணா நீலமணியை பத்தி தான் சார் யோசிக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு இந்த குழந்தையோட இந்த குறையோடைய குழந்தை பிறந்தணும் போன பயப்படுறாங்க. அதே மாரி வர்றவங்க என்ன தனி கொடுத்தணும் போனோம்னு சொல்றாங்க சார். அம்மாவையும் அண்ணாவையும் விட்டுட்டு தனி கொடுத்தணும் போகணும்னா எப்படி சார்? எனக்கு இஷ்டமே இல்லை சார். நான் ரொம்ப பாராட்டுறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ வெரி மச். ஏன்னா இந்த காலத்துல கல்யாணத்துல ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயந்தரமே கல்யாண மண்டபத்தில் நேராக தனி கொடுத்தணும் போகணும்னு பிளான் பண்ணுற இந்த காலகட்டத்தில் நீ வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மாவையும் இது மாதிரி இருக்கிற அண்ணனையும் விட்டுவிட்டு எப்படி சார் போகிறதுன்னு கேட்குறே பாரு. அதுவே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ வெரி மச் சார். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், அண்ணா நீலமணிக்கு ஒரு ஐக்யூ அசஸ் பண்ணி ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் சார். சரி, ரினவுண்ட் சைக்காலஜிஸ்ட் ருக்மணி ராமச்சந்திரன் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. யார் சொன்னால்? ருக்மணி ராமச்சந்திரன். ருக்மணி ராமச்சந்திரன் தானே? அவள் என் ஒய்ஃப் அகிலாவுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டு கொஞ்சம் சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். அம்மா, அகிலா, அகிலா, அம்மா, இந்த ருக்மணி ராமச்சந்திரன் சைக்காலஜிஸ்ட் உனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவன்னு சொல்லுவேன். ஐயோ, அண்ணாவுக்கு நீலமணிக்கு ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட்டும் ஒரு கவுன்சிலிங்கும் ஏற்பாடு பண்ணணுமா? அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா? இவ பார்த்து டோன்ட் ஒரி அபவுட். பண்ணு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சபாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் கோபியை காரோட அனுப்பிச்சுட்டேன். நீ தனியெல்லாம் ஒன்று வர வேணாம், நான் அனுப்பிச்சுட்டேன். ஓகே, தேங்க்யூ. யாரு? நமஸ்காரம். ஆ, வாங்கம்மா, வாங்க, வாங்க. ஆ, நல்லா இருக்கேன். தம்பி, குணாவோட ப்ரோக்ரஸ்லாம் எப்படி போயிட்டு? நல்லா பண்ணிட்டு இருக்கேம்மா, அவனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம். அவன் உங்க இந்த நீலமணி இந்த மியூசிக் தெரபிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்க? இப்பெல்லாம் பாட்டு போட்ட உடனே நீலமணி தம்பியோட முகம் பிரைட் ஆயிடுது. அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல முயற்சி பண்றாரு, ஆனா என்னன்னு எங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. வெரி குட். அப்படின்னா அந்த குழந்தைக்கு மியூசிக்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. எங்கேயோ அந்த குழந்தை நல்லா இருந்தா சொல்லுங்க சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு நானும் உங்களை மாதிரி தான். ஒரு நிமிஷம் போன் அடிக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். அதாவது நானும் உங்களை மாதிரி தான். என்னோட ஒரே குழந்தையும் மென்டலி சேலஞ்ச். அவங்க எங்க ஏதாவது ஹோம்ல சேர்த்திருக்கீங்களா? இல்லை. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், இது எதுவுமே எங்களுக்கு. என்ன சொல்றீங்க சார்? ஹலோ. ஆ, சொல்லுங்க. அப்படியா? சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஆ, ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த பேரு தானே? யாரோ ஒரு ரசிகர் நேதி கச்சேரியில் ஆனந்த பேரவியராகத்தான் நான் அற்புதமாக ஆலாபனை பண்ணேன்னு பேசிட்டுருக்கேன். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் லைஃபே ஆனந்த பேரவியாக இருக்குன்னு. அதில் ஒரு சைடு பூரா முகாரியத்தில் மூழ்கிட்டு இருக்கணும். எங்களோட ஒரே பிள்ளை, அவனும் மென்டலி சேலஞ்ச். அவன் இப்போ எங்கே இருக்கான்,
எப்படி இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க சார்? என்னால ரொம்பவே முடியலையே. சரிம்மா, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களே எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் சொல்கிறோம். எனக்கு சொந்த ஒரு திருச்சி ஆண்டார் வீதி, அவளுக்கு அகிலாண்டேஸ்வரின் பேர் திருவானக்கவன், அதனால தான் அவளுக்கு அகிலான்னு பேர். ரெண்டு பேருமே சங்கீதத்தில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. முன்னுக்கு வந்துட்டதும் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆன உடனே அப்போ எங்களுக்கு பெருசாக ஒரு சங்கீத கச்சேரிகள்லாம் அமையலை, அவ்வளோ தூரம் வசதிகள் கிடையாது. அதனால கொஞ்சம் வசதிகள்லாம் வர வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஃபேமிலியை பெருசாக இருக்கிறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாங்க. அப்படிங்கிறதுக்காக அவள் ஏதோ சில டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுருந்தா. அஃப்கோர்ஸ் டாக்டர் அட்வைஸ் பண்ணி தான் சாப்பிட்டுருந்தா. அதில் தான் என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது மாத்திரைகளை ஜாஸ்தி சாப்பிட்டாளா இல்லை மிஸ் பண்ணிட்டாளா என்னன்னே தெரியல, கன்சீவ் ஆகிட்டா. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா, ஆனால் பிறந்த குழந்தை அழலை, நாங்க தான் அழுதோம். மாதுன்னு பேர் வச்சோம், பாசத்தை கொட்டி வளர்த்தோம். ஆனா எல்லாமே அவனுக்கு டிலேடு டிலேடு மைண்ட் ஸ்டோன்ஸ் தான். டாக்டர் சொல்லிட்டா அவன் வந்து மென்டலி சேலஞ்ச் குழந்தை. அதுக்காக நாங்க பெற்ற குழந்தையாச்சு. அவ்வளவு அவனை அண்ணாதான் வளர்த்தோம். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பான். ஆனா நாங்க ரெண்டு பேரும் சங்கீத சாதனை பண்ற போது அப்படியே பொட்டிப்பாங்க, எங்க பக்கத்துல உட்காந்து அப்படியே பாட்டை கேட்டுருப்பாங்க. ஒரு தடவை எங்களுக்கு பாம்பேல கச்சேரி, ரெண்டு பேருக்குமே கச்சேரி இருந்தது பாம்பேல. அது ஒரு ஓபன் ஏர் ஆடிட்டோரியம். முதல் கச்சேரி என்னோடது, அப்ப அவ தான் குழந்தைய பார்த்திருந்தேன். ரெண்டாவது கச்சேரி 7 மணிக்கு அவளோட கச்சேரி. அப்போ நான் ஆடியன்ஸோட உட்காந்து மாதுவை மடியில வச்சுட்டு நான் கச்சேரியை கேட்டுருந்தேன். ரொம்ப லைச்சு ஏதோ கேட்டேன் பல இருக்கு. திடீர்னு பாக்குறேன் என் மடியில இருந்த குழந்தைய காணோம். அந்த குழந்தைய என் மடியில இருந்து எப்ப நழுவினா, எங்க போனா, எப்படி போனா எதுவுமே தெரியல. தேடினோம் பாம்பே பூரா, சன்னட போட்டு தேடினோம். 3 நாளைக்கு போலீஸ் அது வந்து கிடைக்கல, குழந்தை கிடைக்கல. குழந்தையோட ஊருக்கு போன நாங்க பெருங்கையோட திரும்பி வந்தோம். இதுலேருந்து அகிலாக்கு என் பேரில் வருத்தம் கோபம். என்னோட அஜாக்கிரதையினால்தான் குழந்தை காணா போயிடுதுன்னு அவ கச்சேரி போதா குழந்தை காணா போயிடுதுங்கிறதுக்கா அவன் அன்னையிலேருந்து கச்சேரி பண்ணுறதையே நிறுத்திவிட்டான். இப்போ இந்த குழந்தை மாது இந்த உலகத்தில் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான் இன்னுமே தெரியல. சதாசர்வ காலமும் இந்த கடவுள் நாமத்தை பாடுற உங்களுக்கா சார் இப்படி ஒரு கஷ்டம்? எனக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்படுற போது நான் தென்னாங்கூருக்கோ தப்போவனத்துக்கோ போய் வர 4-5 நாள் அங்கே இருந்து மனசை ஸ்திரப்படுத்தின்னு வந்துடுவேன். பாவம் அகிலா, அவ தான் இத்தனை சோகத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு அவர் நடமாடிட்டு இருக்க. எங்கள் மாது அவன் என்னைக்கு திருப்பி கிடைக்கிறானோ அப்போதான் அகிலாவோட முகத்தில் நான் சந்தோஷத்தையே பார்க்க முடியும். அதுக்கோசம் தான் சார் நான் வந்திருக்கேன். என்னம்மா சொன்னீங்க? ஆமாம் சார், ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும் சொல்லுவாங்க. ஊட்டி வளர்க்க உறவுகள் இல்லாம மாது மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தர மாதிரி ஒரு ஹோம் ஒண்ணு கட்டணும். அதுக்கு அம்பாலேன்னு பேர் கூட வச்சிருக்க. அங்க மியூசிக் தெரப்பி, மெடிக்கல் தெரப்பி, சைக்கியாட்ரி, பிசியோதெரப்பின்னு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சார். அது மட்டும் இல்ல, இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரேடையோ ஒரு ஆர்ட்டையோ சொல்லி கொடுத்து அவங்க தன்னோட சொந்த காலில் நிக்கிற மாதிரி அவங்க தயார் பண்ணணும். அதுதான் சார் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே. நீங்க சொல்றது ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட். அதுக்கு நிறைய பணம் வேணும், ஆள்களை வேணும், ஒரு பெரிய இடம் வேணுமேம்மா. பெரிய பாளையத்துக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு சார். என்ன அந்த இடத்துல உங்க பையன் சிவில் இன்ஜினியர் வந்திருக்க அமெரிக்கா இருந்து அவனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆரம்பிக்க வேண்டியதானே? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்களை மாதிரி ஒரு பாப்புலரான செலிபிரிட்டியோட சப்போர்ட் இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஏ இப்ப நான் என்ன பண்ணணும்னு இருக்கேன் சார் சொல்லுங்க சார். இங்க அசோசியேஷனோட ஆண்டு விழா கூடிய சீக்கிரம் வருது. அதுக்கு நீங்க ஒரு பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அது மூலமா இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாரையும் போய் ரீச்சும் ஆயிடும் சார். ஓகே, நிச்சயமா பண்ணிடலாம்.
அது என்றைக்கு அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிவிடுங்க. அது முதலே நான் டேட்டை பிளாக் பண்ணி வச்சு வேறு எதுவும் எனக்கு எங்கேஜ்மெண்ட்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு உண்டான செலவுகளை போகிற நான் ஏற்றுக்கிறேன். அந்த சபா ரெண்ட்டு, பக்கவாதிய கதாளுக்கு, அப்புறம் பப்ளிசிட்டி, எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு கார்பரேட் கதாட்ட சொல்லி அதுலேயும் நான் நிறைய பணத்தை வாங்கிக்கிறேன். இதில் ஒரு ஐரணியை பார்த்துல, இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரா சினிமா ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், அவெல்லாம் நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு, அப்புறம் அவ வந்து மெகா மால் கட்டுற, அப்புறம் மல்டிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸாக கட்டின்னு இருக்கா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக கட்டின்றே போகிற அவ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸை கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? மாட்டேங்கிறாள், மனசு வர மாட்டேங்கிறது. ஆனா இது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி ஒரு ஒரு அன்பாலயத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு ஆளா நின்றுகிட்டு இவ்வளவு எஃபர்ட்ஸ் நீங்க எடுக்கிறீர்கள் பாருங்க, அதை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அதுக்கு நான் எந்த அளவுக்கு நான் இன்வால்வ் பண்ண முடியுமோ அத்தனையும் நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன், செஞ்சு கொடுக்குறேன். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும், அந்த காரணத்தினாலதான் ஒருவேளை என் குழந்தை மாது இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல அவன் சந்தோஷமா சிரஞ்சீவியா இருப்பான் அப்படிங்கறதா என்னோட குருநாதரோட கட்டளையோ என்னமோ. ஹலோ அகிலா மேடமா? ஓ, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் குமி ராமச்சந்திரன் வரீங்களா வீட்டுக்கு? ஆ, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், வாங்க வாங்க வாங்க. அப்பா, டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? டாக்டரை கூட்டிட்டு அகிலா மேடமும் நம்ம நீலமணி தம்பி எல்லாரும் வராங்களா? நான் பார்க்குற ஜெனட்டிக் கேசஸ் நிறையாவே அத்தை பையன், மாமா பொண்ணுன்னு இப்படி க்ளோஸ் ரிலேஷன்ஸில் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் வருது. மெடிக்கல் டேர்ம்ஸில் இதை கான்சாங்கினஸ் மேரேஜஸ்னு சொல்லுவோம். இவங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலையே? இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிட்றது நிறுத்துறது, டெலிவரி டைமில் ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணும்போது பேபி அவங்க ஹேண்டில் பண்ணாதது, இன்ஃபென்ட்டுக்கு பிரெயின் ஃபீவர் அட்டாக், இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இத்தனை வயசுக்கு மேல அவரை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? இவருக்கு என்ன வயசு ஆகுது? இவருக்கு 35 வயசு ஆகுது டாக்டர். ஓ, ஆனா மெடிக்கலா இவருக்கு 7 வயசு தான் ஆகுது. அப்போ இவரோட ஐக்யூ எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்போதைக்கு இவருக்கு கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியம். வீட்டுல இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. இவருக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? அப்படியா இல்ல மேடம், நீங்க இன்னொரு பாட்டு பாடுங்களேன். இந்த ராகத தம்பி கண்டுபிடிக்கிறாரா பாப்போம். நம்ம இளமணி பாட்டு பாடுறேன். கோபிகா கிருஷ்ணா கோகுல பாலா கோவர்தன கிரிதரா அன்னை உன்னையெல்லாம் வேறே கதி இல்லை அம்மா. பாவன குரு பவன பூட சீசம்மா சரே
குருபவன புரதேசமாஷயே பாவன குரு பவன புரதேசமாஷயே. மகாபாரதம் படிச்சிருப்பீங்க, அதுல சஞ்சயன் இருக்கிற இடத்துல இருந்து போர்ல என்ன நடக்குதுன்னு திருதராஷ்டிரருக்கு சொல்லுவாராம். இத்தனைக்கும் அவர் பெரிய ஞானியாவும் படைக்கப்படல. அதே போல சயின்டிஃபிக்கலி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்சிடென்ட்ஸ் இன்னமும் எவ்வளவோ நடந்துட்டு தான் இருக்கு. டாக்டர், ஆக்சுவலி நான் ராக சிகிச்சை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக அண்ணா நான் ராகா திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். அது கொடுக்கும்போது ஐ கேன் அப்சர்வ் அண்ணாவோட ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ். ஏதோ சொல்றது கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் முன்னாடிலாம் அண்ணா இவ்வளோ நிறைய சத்தம் போட்டுட்டே இருப்பார். இப்போ அதெல்லாம் நின்று போயிடுச்சு. வெரி குட், அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அதை விட முக்கியம் இவருக்கு மியூசிக்கில் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா பாருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, நீலமணிக்கு மியூசிக்கில் ட்ரைனிங் தான், ஆனால் இவருக்கு பேசவே சரியாக வரலையே டாக்டர். அதுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்க நான் அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்குலாம் இங்கிலீஷ் படம் பார்க்குற பழக்கம் இருக்கா தெரியல, ஆனால் ரெயின் மேன் ஒரு படம், அதில் டஸ்டின் ஹாஃப்மேன் ஆர்டிஸ்டிக்காக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட கால்குலேஷன் அப்சர்வேஷன் எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு. அதே மாதிரி பியூட்டிஃபுல் மைண்டுங்கிற படத்தில் ப்ரொஃபஸர் ஜான் நாஷ் ஸ்கிட்சோஃப்ரெனியா பேஷண்ட் மனநோயாளி, ஆனால் மேத்தமேட்டிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்குவார். இதெல்லாம் ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இந்தியாவில் கூட இது போல எத்தனையோ குழந்தைகள் எவ்வளவோ டேலண்டோட இருக்காங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் வெட்ரன் டான்ஸர். இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு 2-3 hours ஒரு டான்ஸ் ட்ராமா ஒன்று போடுறாங்க. இவங்களோட திறமையெல்லாம் பார்த்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட ஆச்சரியப்படுறாங்க. அகிலாம, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து இவருக்கு மியூசிக்கில் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா பாருங்க. இவரோட இந்த டேலண்ட்டை லைம்லைட்டுக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். அகிலா மேடம், நாயகி மேடம், நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் இப்போ அன்வல் டே வருது இல்லையா, அதுலேயே நம்ம இது பண்ணிடலாம். அப்போ என்ன பாடகராக்கலாம்? டெஃபினெட்லி இவருக்கு முறையான ட்ரைனிங் கொடுத்தா இட் மைட் பி பாசிபிள், பட் ஆஃப்கோர்ஸ் இட் மே டேக் சம் இயர்ஸ். எவ்வளோ வருஷம் ஆனால் என்ன டாக்டர், வழியே தெரியாம இருந்த எங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கீங்க. பொம்மருட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு மின்மினி பூச்சி கூட ஒளி விளக்கு தான் டாக்டர். இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். நீ மாது இடத்துல நீலமணியை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்க, அதனால தானே அந்த குழந்தை பேர்ல உனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச் பண்ணேன். அதனால தானே மொரிஷியஸ் கவர்மெண்ட்ல உனக்கு கிடைச்ச அந்த வேலையை கூட நீ வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆமா, சரி இப்போ இன்னும் வாழ காணலையே.
வந்துருவாமா, நீ எதுக்காக டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆகுற வருவா. அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை, அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை, பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை, லக்ஷ்மி மாமியும் பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை, எனக்கு பாடினாலும் இருமா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆகாத, ஏதாவது போன் வருது இரு. ஹலோ சார் சொல்லுங்க. ஆமாம், நான் தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எங்க வயத்துல பாலை வாத்துட்டீங்க. அந்த குழந்தைய அங்கேயே வச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன், நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். நீலமணி கிடைச்சாச்சு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? வந்துருவாங்கம்மா, கவலைப்படாத, வந்துருவா, தைரியமா இரு. ரொம்ப நான் கிளம்புறதுக்கு வேற நேரம் ஆகுது, இன்னும் இவங்க வெளியில எங்கயான் போனாங்களா? அம்மா கவலைப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு. இல்ல உங்ககிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? அது 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 இங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா தம்பி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல இல்ல, ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஒரு ப்ராப்ளம் இல்ல, இப்ப குழந்தை கிடைச்சாச்சு. சந்தர்ப்பத்துல நீங்க அனாவசியமா இந்த உத்தரகண்ட் காசி பத்ரிநாத் அதெல்லாம் போக வேண்டாம். ஆனா அந்த உத்தரகண்ட் எல்லாம் எங்கப்பா போக போறது? அடுத்த தடவை போயிட்டு போறேன். ஹலோ, சங்கீத கச்சேரி எல்லாம் எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்ணா, சூப்பராக போயிட்டுருக்கேன். சரி,
சங்கீதத்துல பயங்கர ஞானம் இருக்குல்ல. நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன், பட்டு சொல்லுங்க பாப்பா. பீடிகெல்லாம் பலமா இருக்கு. சரி கேளுங்களேன், என்னதான் கேக்குறீங்க? கிரிக்கெட்டுக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் ஒரு ஒத்துமை சொல்லுங்க. கிரிக்கெட்டுக்கும் கர்நாடக சங்கீதம் என்ன ஒத்துமை? ரெண்டுமே பாப்புலர். அதான் இல்ல இல்லையா? ஓ உதர்க்கமா கேக்குறீங்களா? இதுவும் சி அதுவும் சி, ரெண்டுமே சி ஆகப்பட்டு ஆரம்பிக்குது. அதுவும் இல்ல. பின்ன என்ன நீங்களே சொல்லுங்களேன். ரெண்டுக்கும் பிச்சு தான் முக்கியம். என்ன நடந்தது? கொஞ்ச நேரத்துல நானே பறப்பிட்டு வரேன். கடவுள் சில பேரை மட்டும் இப்படி சோதிக்கிறான். என்னப்பா பண்றது? பிராரப்த கர்மா. போன ஜென்மத்துல ஓடி வாங்கிட்டோமே, அதை அடைக்காம ஓடி போனா அவன் நம்மளை விட்டுவானா என்ன? ஆ ஹலோ மாலதி. ஆ நான்தாம்மா. ஆ இல்லப்பா, அவ்வளோ கிளாஸ் எல்லாம் இப்ப எவ்வளவா எடுக்கிறது இல்ல, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட். ஆமா. ஓ ஸ்பெஷல் ஸ்டூடெண்டான்னு கேக்குறியா? ஆமா, எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல். சரி நான் அப்புறமா பேசட்டுமா? பாய். வா குடா. ஏன் அண்ணனை ரெண்டு மூணு நாளா கூட்டிகிட்டே வரல? இவங்களுக்குலாம் ரெப்படேட்டிவா கிளாஸ் எடுக்கணும், இப்படி அடிக்கடி அப்சென்ட் பண்ணா எப்படி கண்டினியூட்டி கிடைக்கும்? மேடம் நேத்து நான் வரும்போது அண்ணன் தூங்கிட்டு இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வரல. தவிர முன்னாடி அண்ணன் தொலைஞ்சு போயிட்டார் இல்லையா, அதனால அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால இந்த ஏரியாலயே வீடு மாத்திர வந்துடலாம்னு கூட யோசிக்கிறாங்க. நல்ல விஷயம் தான்ப்பா. ஒரு மாதிரி வாட்டமா இருக்கான் சாப்பிட்டானா? மேடம் கிளம்பும் போதே தாத்தா கேட்டாரு, சாப்பிட்டு போடா பசிக்கிற போதுன்னு. அப்ப பசிக்கல பசிக்கல இங்க வந்து பசிக்கிறாரு. சரி நான் சாதம் போடுறேன், சாப்பிடுறியா? நீ என்ன எனக்கு அம்மா சாதம் போடுறேங்கிற? சரி நான் பிஸ்கட் தரேன், சாப்பிடுறியா? ரொம்ப பிடிக்கும். சார் தபோவனத்துக்கு போயிருக்காரு, அங்க செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு இந்த விவாதி ரகங்கள் பத்தி சில டீடைல்ஸ் வேணும் மேடம். இவ்வளவுதானே? 72 மேலகர்த்தா ராகங்கள் மொத்தம், அதுல 40 விவாதி ராகங்கள். இதுல தோஷம் இருக்குன்னு சில பேர் சொல்லுவான். வேதத்தில் பிறந்தது நாதம், அப்படிப்பட்ட நாதத்துல தோஷம் இருக்க முடியுமோ? நம்ம கிட்டதான்ப்பா தோஷம் இருக்கு, எக்கச்சக்க தோஷம் நம்ம கிட்டதான் இருக்கு. காமம், குரோதம், வெகுளி, அழுக்காருன்னு எக்கச்சக்க தோஷம் நம்ம கிட்டதான் இருக்கு. சரி உனக்கு நான் அந்த மெட்டீரியல்ஸ் உள்ள வச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நான் இப்ப நீலமணி கிளாஸ் எடுக்கணும், சார் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வேற கொடுத்துருக்காரு, அதை நீ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடும். சரியா? இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும். நீலமணி பாடுவோமா? பிஸ்கட் சாப்பிட்டியா? சரி. ஐயோ எறும்பு வரும். சரி பரவாயில்ல, ஓகே. பாடுவோமா? சரி.
கல்யாணம் ஆகி எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்க கன்சல்ட் பண்ணாத டாக்டர் இல்லை, போகாத கோவில் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, செய்யாத பரிகாரமும் இல்லை. எங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. அப்போ தரிசித்த ஒரு மகான் என்ன சொன்னார்னா, அம்மா முதல்ல நீ ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கோ, அப்புறம் உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் இவங்க அப்பா பிஸ்னஸ் விஷயமா பாம்பேக்கு போனார். வீட்டில் நான் தனியாக இருக்க வேண்டாமேன்னு நானும் அவர் கூட போனேன். அங்கே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்களை இந்த ஸ்ரத்தா ஹோம்ல எடுத்து கூட்டிகிட்டு போனார். இந்த செக்ரட்டரி மிஸ்டர் நாகராஜன் எங்களை கூட்டிட்டு போய் அங்கே எல்லா குழந்தைகளையும் காமிச்சேன். ஆனால் யாருன்னு தனக்கே தெரியாம ஒரு ஓரமா இருந்த நீலமணியை பார்த்ததும் என்னையும் மீறி அவன் மேல ஒரு பந்தம் ஒரு பாசம் ஏற்பட்டது. தத்தெடுத்துக்கிட்டா அந்த குழந்தை தான் எடுத்துக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா கூட இந்த மாதிரி ஒரு குழந்தை தத்தெடுத்துக்கணுமான்னு ரொம்ப யோசிச்சார். ஆனா அவன் பிடிவாதமா இருந்த நீலமணியை கூட்டிக்கிட்டு நாங்களும் சென்னைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தம்பி அந்த மகான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பிறந்தீங்க. அதனோட நன்றி கடனாதான் இன்னைக்கு வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு. சரிம்மா, இந்த விஷயத்த தாத்தா கிட்டையும் என்கிட்டயும் ஏன் மறைச்சீங்க? காரணம் இருக்கப்பா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா உங்களுக்கு உங்களுடைய அன்பு அனுதாபமா மாறிடும். ஆனா உங்களுக்கு அனுதாபம் தேவை, அன்பும் தான் தேவை. அம்மா என்ன மன்னிச்சிடுமா,
உனக்கு போய் சரணாகதி தத்துவத்தை பத்தி நான் சொன்னேன். பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நீயே சரண்யனா இருந்து ஒண்ணுமே தெரியாது இந்த குழந்தைக்கு சரணாகதி கொடுத்துருக்கியே, இவ்வளவு வருஷமா அதை மறைச்சு வச்சிருந்துருக்கியே. நீ ரொம்ப உயர்ந்தோம்மா, ரொம்ப உயர்ந்தோம். ரொம்ப உழைச்சியே சாப்பிடாதீங்கப்பா. என் வயிற்றுலயும் ஒரு குழந்தை வரணுன்ற ஒரு சுயநலத்துல தானே நாம இதை செஞ்சேன். ஏமா இத போய் சுயநலம் சொல்றியே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்தியாவுக்கு புனிதமானது மூணு, கங்கை, கீதை, காயத்ரி. ஆனா நீ செஞ்சிருக்கிற இந்த செயல் இதுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லம்மா. அம்மா பிறவா வரம் வேண்டும், புல்லாய் பிறவி தர வேண்டும் அப்படின்லாம் பார்த்து இருக்கு. நான் அப்படின்னா சொல்ல மாட்டேன், பிறவா வரம் வேணும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அடுத்த பிறவி வேணும்னு சொல்லுவேன். புல்லாய் பிறவா வர வேண்டும்னு சொல்ல மாட்டேன், மனுஷனா பிறக்கணும் தான் வேண்டிப்பேன். அதுல நீ எனக்கு மகனா பிறக்கணுமா, அந்த அம்பாள ஓ ரூபத்திலேயே பாக்குறேமா. அந்த அபிராமி அந்தாதி 50வது பாட்டு என் காதலியே ஒலிச்சிட்டு இருக்குமா, என் காதலியே. நாயகி நான்முகி நாராயணி, நாயகி நான்முகி நாராயணி. யாரிடம் சொல்வேன் அடித்தோழி, ஆசை முகம் மறந்து போச்சேதை. யாரிடம் சொல்வேன் அடித்தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் ஏனில் நினைவு முகம் மறக்கலாமோ. மாதுவோட பிறந்த நாள் அவனை நினைச்சிட்டு அப்பல இருந்து அப்செட் ஆகி என்ன பண்ண. இந்த சரியான நேரத்திலயும் நாள்லயும் தான் இந்த கற்பக விநாயகர் என்ன இங்க அமைச்சிருக்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீலமணி எனக்கு பிறந்த குழந்தை இல்ல, நான் வளர்த்த குழந்தை. நீலமணி உங்க குழந்தை இல்ல, நீங்க அடாப்ட் பண்ண செய்யணும்னு சொல்லுங்க. இவரோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டேன் சார். அதுக்கு உங்க ரெண்டு பேரோட சம்மதமும் எனக்கு வேணும். என்ன சொல்லுங்கம்மா? தம்பி நீலமணி உங்ககிட்ட இருக்கிறது தான் அவரோட எதிர்காலத்துக்கு நல்லது. இவருக்கு நான் ஒரு நல்ல தாயா தான் இருக்க முடியும். ஆனா நீங்க மாதா, பிதா, குரு எல்லா ஸ்தானத்துல இருந்தும் இவரை பார்த்துக்க முடியும். இவர்கிட்ட இருக்கிற இசைங்கிற இந்த வித்தை வளர்த்து ஒரு பெரிய விக்ரமாக்குற வித்தை உங்ககிட்ட தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க, இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு இப்ப போய் நீங்க என்ன பண்றது மேடம்? நான் இவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா தான் இருக்க முடியும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவனை பல வழியில பராமரிக்க முடியும். இப்போதைக்கு எங்க அன்பாலயம் ரெடி ஆயிடும். அங்க இருக்கிறவங்களுக்கு என்னோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். எங்க நீலமணிக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். இவருக்கு இசையில இருக்கிற நாட்டத்தை பார்த்தா இவர் உங்க மகனா இருக்கலாமோன்னு தோன்றும். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த அபூர்வராகத்தை எல்லாரும் கேட்கிற மாதிரி செய்ய போறேன். நாயகி மேடம், சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சரணி வரிசையில் ஆரம்பித்து கச்சேரி வரைக்கும் பாடுறதுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு கீதம் பாட வச்சா கூட அது என்னோட சாதனை தான், இப்போ அது என்னோட லட்சியமும் கூட. அதனால நாயகி மேடம், எங்களோட அரவணைப்பில் நீலமணி இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். உச்சி என்ன, நானே சொல்லின்னு இருக்கேனே, நீங்கள் ஒன்றுமே பேசலையே. மேடம் நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்டு தான். இதுக்கு மேல நீலமணி எங்களோட ஒரு அரவணைப்புல இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது, ஒத்துக்கு. ஆனா அவன்கிட்ட ஒரு சங்கீதத்துல அபரிமிதமான ஒரு ஈடுபாடு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் எங்க குழந்தையா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க எங்க குழந்தையாவும் இருக்கலாம்,
எங்க குழந்தையா இல்லாமையும் இருக்கலாம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அஜாக்கிரதையினால ஒரு தப்பு நடந்து போயிடுது. அந்த தப்பை சரி செய்யறதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம். அதனால இதுக்கு மேல இந்த குழந்தை எங்களோட அரவணைப்புல எங்களோட நிழல்ல இருந்தாதான் அவனுக்கும் நல்லது. இதுக்கு மேல அவன் இங்க இருந்தாதான் என் அகிலா முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்க முடியும். என் அகிலா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கறத விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க போகுது. ஏதும் தரவிருக்கும் கருணை கடலே என்றும் மிருந்திட எது குறை எனக்கு என்றும் இருந்திட அன்பின் ஊற்றாய் என்றும் நம்மை அரவணைப்பது தாய்மை மட்டுமல்ல தெய்வீகமான இசையும் தான். என்ன கவி பாடினாலும் கதை வசனம் இயக்கம் பி முத்துக்குமரன். இது ஒரு மயூரப்ரியா கிரியேஷன்ஸ் தயாரிப்பு. நன்றி, வணக்கம்.